இன்னைக்கு நம்ம கறி குழம்பு சுவையில் பலாக்கொட்டையும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இட்டு வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை இட்டு வச்சுருக்கேன், பலாக்கொட்டை இந்த அளவுக்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது குழம்பை தாளிச்சிடலாம். குழம்புக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம், இந்த அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம், கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு, இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். குழம்பு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து இந்த அளவுக்கு தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, ஒரு நட்சத்திர பூ வச்சுருக்கேன். இது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியதோ இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். அப்படியே அந்த கருவேப்பிலையை இதில் சேர்த்து வதக்கி விடலாம். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தக்காளி வதங்குற வண்ணம் வதக்கி விடலாம். இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் வதங்கிருந்தோம், இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு, இந்த ஸ்டேஜில் வந்து கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். நம்ம கத்திரிக்காயை சேர்த்து கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதக்கி விடலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு, இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு மஞ்சத்தூள் போடலாம். மஞ்சத்தூள் சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் வதக்கி விடலாம். கத்திரிக்காய் அந்த அளவுக்கு வதங்கிடுச்சு, இப்போ மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோம். சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதக்கி விடலாம். மிளகாத்தூள் சேர்த்து வதக்கியாச்சு, இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன், குழம்பு நல்லா கொதிக்கட்டும், காய் வேகட்டும். இப்போது நம்ம வேக வச்ச அந்த பலாக்கொட்டையும் இந்த ஸ்டேஜில் இதிலே சேர்த்துக்கலாம். அப்போ தான் உப்பு காரம்லாம் அதில் பிடிக்கும். குக்கரில் ஒரு விசில் வச்சு வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம், மூடி போட்டு நல்லா காய் வேகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி குழம்பை இடையில எடுத்து கலந்து விடுங்க. கத்திரிக்காய் இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். கத்திரிக்காய் நல்லா வெந்துச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் உளுந்து சேர்த்துக்கலாம்.
இந்த மிக்ஸி சாறு அலசின தண்ணியும் இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு கொதி கொதிக்கிட்டோன்னு நம்ம ஸ்டவ்வை விட்டு இறக்கிடலாம். தேங்காய் ஊற்றி குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழையை தூவி ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். நீங்களும் இந்த மாதிரி பலா கொட்டை குழம்ப கறி குழம்பு சுவையில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.